மச்சான், ஃப்ரேம் வச்சிட்டியாடா? ஆ, டேக் போகலாம் மச்சான். போகலாமா? ம், போகலாம். ஹாய் வியூவர்ஸ், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்னைக்கு பீப்புள்ஸ் மனசாட்சின்னு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக், உங்கள் மனசுக்கு வந்த ஒரு நண்பன் யார், காலேஜ் ஃப்ரெண்டா இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டா? இன்னைக்கு இருக்க ஒரு சர்வே நம்ம போய் பார்க்கலாம். உங்கள் மனசுக்கு வந்த ஒரு நண்பன் யார், ஸ்கூல் ஃப்ரெண்டா காலேஜ் ஃப்ரெண்டா? ஸ்கூல் ஃப்ரெண்ட் சார். உங்களுக்கு சார்? எங்களுக்கு ஸ்கூல். உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட். இப்போதைக்கு வியூவர்ஸ் படி பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் பார்த்துருக்கு. நம்ம வந்து வேற ஒரு இடத்துல போய் நம்ம இது பண்ணிக்கலாம். மச்சா கட் பண்ணி கூட. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். School friends. School friends. School friends. School friend. என்ன மச்சான், இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தன் கூட சரியா மாற்ற மாட்டானே? இல்லடா மச்சான், அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் போய் பேசுவோம். யார் அவன்? ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு இப்படி போய் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். என்ன சார், ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? சரி சார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நண்பன்னா யார் சார் சொல்லுவீங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டா இல்லை வந்து காலேஜ் ஃப்ரெண்டா சார்? என் வாழ்க்கையில் ஒரு நண்பன் இல்லை, ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப்பில் தான். வாவ், சூப்பர் சார். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக இருக்குது. எல்லார் லைஃப்லையுமே ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட் மூமெண்ட்ஸாக இருந்திருக்கும். முத முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதும் அழுதுகிட்டே தான் போயிருக்கோம். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு வரும்போதும் அழுதுகிட்டே தான் வந்திருக்கோம். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டுமே நம்பியிருந்த ஒரே லைஃப் ஸ்கூல் லைஃப் மட்டும்தான். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க 10th marks முக்கியம், 12th marks இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்லன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் நான் என்னோடய 10th and 12th standard தான் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. சார், எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காட்ட முடியுமா சார்? கண்டிப்பாக. இவங்க ரெண்டு பேர் தான். எங்களோட இவ்வளோ நாள் சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நாள் வந்துச்சு. எங்கள் போர்டு எக்ஸாம்ஸ். அத்தி, பெல்லு சத்தம் தங்கு சத்தம் மாதிரி கேட்குது. அத்தி வந்துட்டான்ல. குட் மார்னிங் சார். என்ன எழுதுறது? ஃபஸ்ட்டு பேர் எழுதுவோம் சார். அடிஷனல் ஷீட். இன்னும் கொஸ்டின் பேப்பரே தரல, அதுக்குள்ள மூணு அடிஷனல் ஷீட் வாங்குறான் பார். ஆஸ் யூஷுவல் ரோஷன் செம்மையாக எழுதிட்டான். ஆகாஷ் பாஸ் ஆகிடும். நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு கவலை இல்லை. ஸ்கூல் லைஃப் முடிய போகுதுன்ற ஃபீலிங்கில் ஆன்சர் ஷீட்டோட ஸ்கூல் செவரில் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு தான் கடைசியாக நாங்கள் மூணு பேரும் சந்தோஷமாக இருந்தோம். அப்புறம் என்னாச்சு சார்?
ஒரு கேங் ஆஃப் த்ரீனாலே கண்டிப்பாக வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் தான். ஸ்கூலில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணோமோ, ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் போகும்போதும் லைஃப் அப்படியே தான் இருக்கும்னு நினச்சோம். பட் கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே நான் ஒரு காலேஜ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க வேறு வேறு காலேஜில் சேர்ந்துட்டாங்க. ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜில் போய் சேர்ந்து மாட்டிக்கினான், இன்னொருத்தன் அப்ராட் போயிட்டான். அந்த ஸ்ட்ரிக்டான காலேஜில் சேர்ந்தது ஆகாஷ் தான். ஸ்கூலுக்கே டக்இன் பண்ண அவஸ்தப்படுவான். இப்போ பாவம் டெய்லி காலேஜுக்கு டக்இன் பண்ணின்னு போகிறான். எங்கள் அப்பா பிஸ்னஸில் பெரிய லெவலில் வந்துட்டார். ஸோ என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ரோஷன் ரொம்ப பழம் நினச்சோம், ஆனால் இப்போ அப்ராட் போய் படிக்கிறான். அவன் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறான். அப்புறம் என்னாச்சு சார்? ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் போனேனவே எங்கள் மூணு பேரால் மீட் பண்ணிக்க முடியல. ஒரு 1 இயர் கழித்து தான் மீட்டே பண்ணோம் மூணு பேரும். ஸோ அப்போ மீட் பண்ணும்போது மூணு பேருக்குள்ளேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. டே மச்சான். ஆ வா மச்சான். எப்படா இருக்க? நல்லா இருக்கிறேன் மச்சான். அப்புறம் காலேஜ் லைஃப்ல எப்படி போகுது? ஜாலியாக போகுது. எனக்கு என்ன? அப்புறம் உனக்கு எப்படி போகுது? ஏதோ போகுது மச்சான். ஒரு நிமிஷம் மச்சான். மச்சான் யாரா? மச்சான் யாரு? யாரு ஆளா? ஏண்டா ஸ்கூல் படிக்கும்போது மாங்க மாங்கன்னு படிக்கிறீங்க, காலேஜ் போனோன்னு ஃபஸ்ட் இயர்லேயே கமிட் ஆயிடுறீங்க. ஒரே நிமிஷம் ஆ என்னடா சொல்லிருந்த? அப்புறம் ஒன்றும் இல்லைடா. ஏ வாடா, இவ்வளோ லேட்டாக வராங்க பாரு. ஹை கமிட்டட் பாய், சிங்கிள் பாய். ஹே மீட் அப்ஸ் ஆஃப்டர் லாங் டைம், வாங்க போஸ்ட் போடலாம். டே ஐயோ வெயில்ரா, தள்ளுறா. ஹூ டேய், எதுக்குடா வந்தீங்க? என்னை பார்க்க தானே வந்தீங்க? ஃபோன் அவ்வளோடா. டேய் இர்ரா, ஹேஷ்டேக் போட்டுருக்கல. ஹலோ பேபி. எனக்கும் ரோஷனுக்கும் எங்கள் காலேஜ் லைஃப் நல்லா செட் ஆகிடுச்சு. எங்கள் மூணு பேரோட ரீயூனியன் கூட எங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் ஆகாஷ்க்கு அவன் காலேஜ் லைஃப்பை விட எங்கள் ரீயூனியன் தான் முக்கியமாக இருந்துச்சு. காலேஜ் செகண்ட் இயர் எண்டுக்கு வரும்போது நானும் ஆகாஷும் ஒரு நாள் மீட் பண்ணோம். பட் அன்றைக்கும் என்னால் அவன் கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஹாய் டூட். கையர்ரா, எத்தனை ஆட்ரு ஃபோன் பண்ணுறது உனக்கு? பத்து வட்டி பண்ணால் எடுக்க மாட்டேறேன். டேய் காலையில் ஆளோட வெளியே போயிட்டேன்டா, அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா, ஃபுல் ஃபன், வெளியே சுற்றினு பைக்கில் சுற்றினு காலேஜே ஜாலியாக போது மச்சான். அதெல்லாம் சரி, என்னடா இது? ஆ பின்னாடி என்ன இது? ஸ்கூல் படிக்கும்போது எப்படியா இருந்த? டேய் காலேஜ் போனால் ஒரு சேஞ்ச் வேணும்டா. என்னடா நீ? ஆமாம் நான் கால் பண்ணாலாம் எடுக்காத, இன்னொருத்த பண்ணுறேன் எடு. இரு ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லு மச்சான். பதில் தான் இருக்கேன். ஓ சரி, ஆ வரேன் பாய் மச்சான். எனக்கு ஒரு பையனுக்கு பர்த்டே மச்சான் காலேஜில், மறந்தே போயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன் பாய். டேய் எனக்கு கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கோடா. டேய் வந்துடுறேன்டா, 2 hours ட்ரீட் போய் சாப்பிட்டு வந்துடுற. ஓகே பாய் லவ் யூ மச்சான். சரி ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சாடா. ஏன்டா இப்போ எல்லாரும் ஒதுக்கிறீங்க? உங்ககிட்ட என் ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டுருந்தேன்டா. இப்போ நான் யார்கிட்டடா போய் ஷேர் பண்ண முடியும்? கௌதமும் ரோஷனும் என் உயிராக நினச்சினடா. உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியலடா மச்சான். நம்ம ஸ்கூலில் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் நினச்சி நான் செத்துட்டு இருக்கேன்டா. அதே விட்டீங்களடா. எட்ரா
ஃபோன் எட்ரா. மெமரி ஷேர் பண்ண மனசு இருக்கு, ஆனால் நான் ஃபோன் பண்ணால் உனக்கு எடுக்க மனசு வர மாட்டேங்குதா? மா, நான் இந்த உலகத்துக்கு வந்தோன்னே பாரமாக இருக்கேன்னு நீ போயிட்ட, ஆனால் நான் இப்போ எல்லாருக்குமே பாரமாக இருக்கணேம்மா. எனக்கு காலேஜ் லைஃப் சுத்தமாக செட் ஆகலாமா? எல்லாருமே அவங்க புது புது ஃப்ரெண்ட்ஸோட புது புது நினைவுகளை உருவாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் அதே நினைவுகள் நீந்திக்கிட்டு இருக்கம்மா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா, செத்துலாம் போல இருக்குமா. பொட்டையாடா நீ, செத்துறன்ற, உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கடா. கிடைப்பாங்களாமா, கிடைப்பாங்களாமா? நாங்கள் மூணு பேரும் இந்த மாதிரி இல்லைன்றதுனால ஆகாஷ் பர்த்டே அப்போது திருப்பி நாங்கள் ஒன்றா சேரலான்ற மாதிரி பிளான் பண்ணி நானும் ரோஷனும் ஆகாஷ் பர்த்டே அப்போ அவன் வீட்டுக்கு போனோம். டேய் மச்சான், வாடா, டைம் ஆச்சு, போகலாம். ஏய் வாடா, உட்கார். வா, போகலாம் வா. மச்சான் இருடா, போஸ்ட் போட்டுருக்கேன். ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி ஆயிட்ட? ஏன்டா ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தாண்டா இருந்தீங்க, காலேஜ் போனோம்னா என்ன தாண்டா அது உங்களுக்கு? அப்படிலாம் இல்லைடா மச்சான், அவன் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி மட்டும்தான்டா பேசுவான், என்னை பற்றி கூட பேச மாட்டான்டா. நேற்று வரைக்கும் நம்மளோட இருந்தவன்டா அவன், நீங்கள் செத்துட்டா உனக்கு போஸ்ட் போடுறது முக்கியமாக போச்சுல. டேய் மச்சான், நான் உனக்கு சொல்லவா, லைஃப்ன்ற வேர்ல்ட்ல எல் இஸ் ஃபார் லவ், ஐ இஸ் ஃபார் இமேஜினேஷன், எஃப் இஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப், இ இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அதில் எஃப்ன்ற ஃப்ரெண்ட் ஒருத்தன் காணாமல் போயிட்டான்னா லைஃப்ன்ற வேர்டே ஒரு லை ஆகிடும்டா, உனக்கெல்லாம் புரியாதுடா. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நான் தான். நான் முதல்லருந்தே ஒரு சோஷியல் மீடியா அடிக்டாகவே இருந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணாலும் ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிடணும், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடணுன்ற ஒரு ஃபீல். அது ஏன்னே தெரியல. நான் இன்றைக்கி இதை தான் சாப்பிட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், அவுட்டிங்ஸ், நைட் ரைட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான், மிஸ் யூ மச்சான், லவ் யூ. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு என்ன பண்ணாலும் ஹேஷ்டாக் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஆனால் உண்மையிலே அந்த மொமெண்ட்டை நான் வாழ்ந்தேனான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த ஒரு நண்பனை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நண்பன் இருப்பான். நைஸ் டு மீட் யூ சார். வெறும் ஃபோட்டோஸ் எடுத்து அதை மெமரிஸாக வச்சுக்கிறத விட அந்த நண்பர்களை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க.